சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமா அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ட்ரிங்க் தான் நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். ஸோ இதை தயாரிக்கிறது ரொம்பவே சிம்பிள். ஸோ எப்படி தயாரிக்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் வரக்கூடிய புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே நம்ம சேர்க்காமல் அந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரித்து எந்த ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாக இருக்கட்டும், அதனால் வந்து நம்மளுக்கு தொற்றுதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான ஹோம் ரெமெடியை தான் நம்மளோட சேனலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதற்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வெளியே வாங்கி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது குட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள், எல்லா ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட அருகில், வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடை இல்லைன்னா ஸ்டோர்ஸ் அங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இதோட இன்டெக்ட்டு முன்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு காட்டக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மானம். அதாவது இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு 10 பொருட்கள். இந்த காஃபி இந்த கிளாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களோட பிக்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த பொருட்களை தான் இங்கே வந்து நம்மளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது சிப்பிலி, மிளகு, அதிமதுரம், கடுக்காய், ஜாதிக்காய், சித்தரத்தை, விராலி மஞ்சள், ஓமம், சுக்கு மற்றும் பனங்கள் கண்டு. ஸோ பனங்கள் கண்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இனிப்பு சுவை அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஒரு 10 காம்பவுண்டன்ட் வந்து இதில் கண்டிப்பாக சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் நான் இதில் காமிச்சிருக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த பொருட்களை வந்து ஒரு 100 கிராம் இல்லைனா 50 கிராம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் பொடி பண்ணி தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லே தவிர இந்த பேக்கிங்கில் முன்னாடியே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து மெயினான ஒரு இதில் என்ன எடுத்துருக்கோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கிங்கோட ஃபர்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சளி, காய்ச்சல், இருமல், சைனஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா தொடர் தும்மல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சல், வைரஸ் எல்லாம் பரவக்கூடிய இந்த நிலைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் ரொம்ப வந்து பலவீனமாகவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு அமையிறதுக்காக தான் இந்த வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உடல் வந்து ரொம்ப சோர்வடைகிறது அந்த மாதிரியான பிரச்சனைக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை, கல்லடைப்பு ப்ராப்ளம் இருக்கிறது, இரத்த அழுத்தம், கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு, உடல் பருமன் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை தொடர்பான நிறைய பிரச்சனைகளுக்கும், இருதய நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு பொடி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அமைய போகுது. ஸோ இதோட செய்முறையும் பார்த்திங்கன்னா, அந்த பேக்கிங்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சூடான ஒரு பாலில் வந்து ஒரு கிளாஸ் பாலில் வந்து ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். இல்லை நீங்கள் காஃபி பிரியர் அப்படின்னா காஃபி, டீ எதுலனாலும் கலந்து குடிக்கலாம். ஆனால் வெந்நீரில் வந்து கலந்து குடித்தா ரொம்பவே நல்லது. ஸோ இதில் போட்டிருப்பாங்க சூடான ஒரு டம்ளர் சுடுநீரில் வந்து இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்தாலுமே உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும்தான் அதிகரிக்கும்னா அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இந்த பொடி மட்டும் அமையும். ஸோ இந்த பேக்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த பொருட்களை வாங்கி நல்லா பொடி பண்ணி நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸ் குடிச்சுருவாங்க. சூப்பரான ஹெல்த்தான பெனிஃபிட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இதை வந்து வெந்நீரில் தான், நான் எப்பயுமே கலந்து குடிக்கக்கூடிய வெந்நீரில் தான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். ஸோ இது வந்து அப்படியே இதில் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குட் காஃபி இந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கிளாஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா வெண்ணி, அதை வந்து இதில் அப்படியே அந்த பொடி ஃபார்மில் இருக்கிறதுல நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வந்து இதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை இதில் வந்து உங்களுக்கு
இன்னும் கொஞ்சம் ஏன்னா இதில் பணங்கள் கண்டு சேர்த்துருப்பாங்க, லைட்டாக தான் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம். சீனி வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான், ஒரே ஒரு கிளாஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேகமாக அதிகரித்து எந்த ஒரு வைரஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், நுண் கிருமிகளாக இருக்கட்டும், உங்களோட உடம்பை அண்டாத அளவுக்கும் நோயை ஏற்படுத்தாத அளவுக்கும் உங்களோட உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான ஹோம் ரெமெடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.